ஒரு பொண்ணு நல்லா கேட்குது, ஐயா பகுத்தறிவாளர் கழகம்னு நீங்கள் சொல்லி வச்சுருக்கீங்களே, நீங்கள்லாம் பகுத்தறிவாளர்கள்னு சொல்கிறீங்க, எல்லா மனுஷனுக்கும் தானே ஆறு அறிவு இருக்குது, அப்புறம் நீங்கள் மட்டும் பகுத்தறிவாளர்கள்னா அப்புறம் நாங்கள் யார் அப்படின்னு கேட்ட உடனே இப்படி தான் கேள்வி கேட்கணும், இதுதான் பகுத்தறிவாளர் கழகத்தின் வெற்றின்னு சொன்ன முதல்ல நான் இந்த கேள்வி கேட்குறது. எல்லாருக்கும் பகுத்தறிவு இருக்குது, அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை. அப்புறம் நாங்கள் மட்டும் பகுத்தறிவாளர்கள் பகுத்தறிவாளர் கழகம்னு ஏன் பேர் வச்சுருக்கோம்னா, மற்றவர்கள் பகுத்தறிவாக ஆடுறதில்லை, சில விஷயங்களில் மட்டும்தான் ஆளணும், சில விஷயங்களில் நாம் ஆளக்கூடாது அப்படின்னு நம்ம நினைக்கிற அளவுக்கு இருக்கும். எல்லா துறையிலையும் பகுத்தறிவை தங்கு தடை இல்லாமல் தாராளமாக விட்டால் மனுஷன் நிறைய கண்டுபிடிச்சிருவான் போராமே. இதெல்லாம் பகுத்தறிவினுடைய அடிப்படை தானே, பக்தியாக காரணம் கண்டுபிடிச்சான், பகுத்தறிவாளன் சிந்தித்ததுனால தான் இதை கண்டுபிடிச்சான் மிகப்பெரிய அளவுக்கு. இன்றைக்கி நாம் மின்சாரம் மின் வெட்டுனவுடனே அரசாங்கத்தை குறை சொல்கிறோமே, வளர்ச்சி இவ்வளவு முன்னால் இருந்த அரசாங்கம் அதுக்கு தயார் பண்ணாங்களா, அதை பற்றியெல்லாம் நம்ம கவலை இல்லை, இப்போ எவ்வளவு தொழிற்சாலை எவ்வளவு கல்லூரி முன்பு இருந்ததை விட எத்தனை மடங்கு பயன்படுத்தப்படுறோம், இவ்வளவு பற்றியும் சிந்திக்காமல் நம்ம வீட்டில் விளக்கு எரியல ஃபேன் ஓடலை அப்படின்னு சொன்னவுடனே நம்ம கோபம் வருது. மின்சாரம் இதுவே 100 வருஷத்துக்கு முன்னால் மின்சாரம்னா நமக்கு என்னன்னு தெரியுமா, தெரியவே தெரியாத. மின்சாரம் எல்லாம் அவன் ஜெயலும்மா, பகவானுக்கு சேர்த்து பவர் கட்டு, கோயில்லையும் விளக்கு எரியாது. உடனே வீராசாமி மேலே கோபப்படுவானே தவிர அவன் ஜெயல்னு சொன்னா பாருங்க, அவன் ஜெயல்னு நம்பி இருந்தா என்ன பண்ணணும், நேராக பகவான்கிட்ட போய் ஏன்பா இப்படி எல்லாம் பவர் கட் பண்ற, நீ உன் ஜெயலில் இருந்தால் நீ எல்லாத்தையும் எரிய வைக்கலாமே அப்படின்னு யாராவது கேட்குறானா, இல்லைங்க அவன் ஜெயல் இல்லைங்க இது இவங்க செயலுங்க. அதுக்கு மட்டும் சொல்கிறான்ல, அப்போ அவன் பயன்படுத்துகிறான், அப்போ அவனுடைய புத்தியை பயன்படுத்துகிறான். அதனால தான் தந்தை பெரியார் சொன்னார், தங்கு தடை இல்லாமல் நான் சொன்னேன் பகுத்தறிவாளர்னா எல்லா துறையிலும் பகுத்தறிவாளர் அப்படின்னு இருக்கணும். நீங்கள் மற்ற செய்திகளில் பகுத்தறிவை பயன்படுத்துகிறீங்க, ஊசி போன வடைன்னா யாரும் சாப்பிட மாட்டான் ஒரு மாதிரி இருக்குது, அழுகி போன பழம்னா சாப்பிட மாட்டோம் பகுத்தறிவு காரணம் அது கோளாறு பண்ணும் தூக்கி எறிஞ்சிடும், அது மாதிரி ஊசி போன கருத்தை தூக்கி எறிகிறோமா, அழுகி போன கொள்கையை நாம் வேணான்னு ஒதுக்கி போடுறோமா, கிடையறது இல்லையே. காரணம் பகுத்தறிவு ஆடுறதில்லை, அதுக்கு பயம், அது நீண்ட காலமாக எந்த இடம் வரையில் பகுத்தறிவு போகலான்னு ஒரு எல்லை வச்சுருக்கான். கடவுள் மதம் ஜாதி இந்த நம்பிக்கை அப்படின்னு வருந்தால் பகுத்தறிவை பயன்படுத்தக்கூடாது, ஐயோ வேண்டாங்க அது வேண்டாங்க அப்படின்னு. நான் அதுக்கு ஒரு உதாரணம் சொன்னேன், அவங்க சொன்ன அந்த வானொலியில் சொன்ன பதிலை உங்களுக்கு சொல்கிறேன். அப்போது சொல்லும்போது அந்த இளைஞர்கிட்ட சொன்னேன், ஒன்றும் இல்லை நடந்துக்கிட்டே இருக்கீங்க, உங்களுக்கு வெறும் தத்துவத்தை சொன்னால் புரியாது, உதாரணம் சொல்லணும், உதாரணமாக நடந்து போயிட்டே இருக்கீங்க, போயிட்டே இருக்கிறப்ப திடீர்னு சாணியை மிதிச்சுக்கிறீங்க, வெறுங்காலில் போகிறீங்க சாணியை மிதிச்சுக்கிறீங்க, மிதித்த உடனே என்ன பண்ணுவீங்க, நொண்டி அடிச்சுக்கிட்டா அது பக்கத்தில் எங்கேயாவது தண்ணி இருந்துன்னா எடுத்து காலை கழுவிக்கிட்டு அப்பாடி நிம்மதியாச்சு அப்படின்னு நினச்சிக்கிட்டு வந்து உட்காருவீங்க, அது பகுத்தறிவு. ஏன்னு கேட்டால் மாட்டுச்சாணி அங்கே இருக்குது, தவறாக மிதிச்சுக்கிட்டோம், அதை நாம் காலை கழுவணும் அப்போ சிந்திக்கிறோம் மனிதனுக்கு. அதுவே 5 அறிவு உள்ள மிருகம் இருக்குது பாருங்கள், சாணியை போட்டு அதுலேயே பிறந்துட்டு இருக்கு, எருமை மாட்டை போய் யாராவது கேட்குறானா என்னங்க சாணியில் இருக்கீங்க கொஞ்சம் நீங்கள் குளிச்சுட்டு குளிச்சுட்டு நல்ல சோப்பு போட்டு வரக்கூடாதான்னு கேட்குறானா, இல்லை யானை அவ்வளோ பெருசு செத்தாலும் 1000 பொன் இருந்தாலும் 1000 பொண்ணு பழமொழி சொல்லி வச்சான், யானை வருது ஊருக்கு, கோயில் யானையாக கூட இருக்கட்டும், அது யானை ஊருக்கு வந்தபோது யாராவது கேட்குறான்னா என்னங்க இவ்வளோ பெருசு யானை வந்து கோவணம் கட்டாமல் வருது, அது எப்படி வந்து கால் தொழிலெல்லாம் போடாமல் வருது, நாம் ஏதாவது ஒரு கமிட்டி போட்டால் அதுக்கு ஏதாவது செய்ய வேண்டாமா அப்படின்னு யாராவது நினைக்கிறானே, யானைக்கு ஏதாவது வெக்கம் கூச்சம் இருக்கா, அதே நேரத்தில் மனுஷனை ஒருத்தனை கூப்பிட்டு நீ கொஞ்சம் நிர்வாணமாக கடைவீதியில் போயிட்டு வாடனா ஓங்கி ஒரு அரை என்ன தான் இது பார்த்து ஆள அப்படின்னு கேட்பான், இந்த கோபம் வருது பாருங்கள். அது காரணம் இவனுக்கு அறிவு, 6வது அறிவு பகுத்தறிவு. அது மாதிரி அந்த சாணியை மிதித்த உடனே காலை போய் கழுவுறான், கொஞ்சம் தூரம் போன உடனே அதே சாணியை பிடிச்சி பிள்ளையாருன்னு வச்ச உடனே நம்ம ஆள் பஸ்கி போடுறான் அங்கே போய் உட்காந்துக்கிட்டு 3 தடவை அப்படி கன்னத்தில் போட்டுக்கிறான் பூராமே. ஏன்னு கேட்டால் அது பிள்ளையார் கடவுள்னு சொல்லிட்ட உடனே இதே சாணி தான், அந்த சாணிக்கு ஒன்றும் தனி சக்தி ஒன்றும் கிடையாது, வழிச்செறிஞ்சால் சாணி தான், ஆனால் அது சாமி பகுத்தறிவு அங்கேயும் விட்டார்னா அது சாதாரணமாக சாணின்னு தெரியும், எங்கால் மாறி போனான்னா சாணியாக தான் பார்ப்போம், ஆனால் பக்தின்னு வந்து போகும்போது கண்ணத்தை போட்டு